வெல்கம் டு சுபாஷ் சரோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அயனி சக்கை. இந்த பழத்தை வந்து நம்ம பலாப்பழத்தோட தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப குட்டியாக வந்து இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட சீசனும் நம்ம பலாப்பழ சீசன் மாதிரியே தான், வருஷத்துக்கு ஒரு டைம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது இப்போது எந்த சைடு வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகர்கோவில் பார்வதிபுரம் அந்த மேம்பாலத்தில் நம்ம ஏறணும் அப்படின்னா அதை தாண்டியே உங்களுக்கு வந்து இந்த கடை இருக்குது. இந்த பழம் வந்து வெளியே கடைகளில் பார்க்குறது வந்து கொஞ்சம் ரேராக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக சீசன் டைம் இந்த பழத்தை வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பார்வதிபுரம் சைடில் வந்து போனீங்க அப்படின்னா இந்த பழத்தை கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து நம்ம பலாப்பழத்துலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், ஒரு புளிப்பு சுவையோடு சேர்ந்துருக்கும். நாங்கள் வாங்கும்போது இந்த பழத்தோட விலை கிலோவுக்கு 180 ரூபாய் இருந்தது, இது வந்து மாறும். இந்த அயனி சக்கை பழம் வந்து பொதுவாக பழுத்தாச்சுன்னா ஒரு நாள்லேயே கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் இதை கவனத்தில் வச்சு பழங்களை வந்து வாங்கிக்கோங்க. இந்த பழத்தில் வந்து சீடும் நம்ம சாப்பிடலாம், ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இது நல்லா பழுத்துடுச்சு அப்படின்னா இதோட தோலை வந்து நம்ம அடத்தணும் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக இது வந்து உடஞ்சி வந்துடும். ஜாக்ஃப்ரூட்டை மாதிரி ரொம்ப கடினமாக வந்து இது இருக்காது. அதே மாதிரி பலாப்பழத்தில் இருக்கிறது போலவே குட்டி குட்டியாக இதில் வந்து சுளைகள் வந்து இருக்கும், இதை நம்ம சாப்பிடலாம். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுவரையிலையும் நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு வந்தீங்க அப்படின்னா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை சாப்பிட்டுட்டு இதோட சீடு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து 2-3 நாட்கள் வந்து காய வைங்க. நீங்கள் வந்து ஒரு தவாவில் இதை போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ வறுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல வாசனை வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கறியை நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு புளியங்கொட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். புளியமுத்து அப்படின்னு கிராமத்தில் வறுத்து சாப்பிடுவாங்க, அதோட டேஸ்ட்டை ஒத்து இதோ கொட்டையோட டேஸ்ட்டும் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து மேலே உள்ள தோடுகளை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கொட்டையை வந்து சாப்பிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மரம் அயனி சக்கை மரம். ஸோ இந்த மரத்தில் வந்து பழங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் காய்க்கும். ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.